ஹலோ படீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோவில் கயாவை தான் சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ கம் ஆன், லெட்ஸ் கோ. குட் மார்னிங் காய்ஸ், இன்னைக்கு டே 6 நம்ம புத்த கயால தான் இருக்கோம். இன்னைக்கு நம்ம பிளான் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்போ டைம் மார்னிங் 5:45 போல ஆகுது. ஸ்ட்ரைட்டா கிளம்பி நம்ம கயா போக போறோம். கயால மட்டும் தான் வந்து பெண்கள் தர்ப்பணம் கொடுக்கலாம். சோ எங்க அம்மா பாத்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பாக்கு தர்ப்பணம் கொடுக்க போறாங்க. அது கொடுத்து முடிச்சுட்டு பக்கத்துல இருக்கிற அந்த விஷ்ணுபாதம் கோவில்லாம் விசிட் பண்ணிட்டு ஒரு 9 to 9:30 மார்னிங் போலவே நம்ம ஹோட்டல் ரீச் ஆயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஆஃப்டர்நூன் ஒரு 12:30 போல நம்ம ரூம் செக் அவுட் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டா கயா ஏர்போர்ட் போக போறோம். கயால இருந்து டெல்லிக்கு நமக்கு ஆஃப்டர்நூன் 3:15 இங்க ஃபிளைட். டெல்லிக்கு போயிட்டு டெல்லியில இருந்து சென்னைக்கு 7:10 நமக்கு ஃபிளைட் இருக்கு. நமக்கு சேலம் எஸ்எஸ் டிராவல் பாத்தீங்கன்னா இண்டிகோ ஃபிளைட்ல தான் வந்து டிக்கெட்ஸ் புக் பண்ணிருக்காங்க. சோ சென்னை ரீச் ஆனதுக்கு அப்புறம் நம்ம சென்னையில இருந்து சேலம்க்கு ட்ரெயின்ல போயிடுவோம். இதுதான் டே 6 உடைய பிளான். கீழ பாத்தீங்கன்னா எல்லாருமே காஃபி குடிச்சிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம தான் லாஸ்ட் நினைக்கிறேன், போய் பாப்போம். எஸ், எல்லாரும் வந்துட்டாங்க. Thank you. மார்னிங் ஒரு சூப்பரான காஃபி குடிச்சிட்டு நாங்களாம் வந்து கயாக்கு புறப்பட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. என்னுடைய ட்ராவலை பற்றி லைவாக தெரிஞ்சுக்க என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி நான் அந்த ட்ரிப்போடைய 7 வீடியோஸ் பப்ளிஷ் பண்ணிட்டேன். அந்த வீடியோஸ் நீங்கள் என்ன பார்க்கலன்னா நான் கார்டன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும். நம்ம பாத்தீங்கன்னா விஷ்ணுபாதம் கோவிலுக்கு வந்திருக்கோம். இந்த ட்ரிப் நான் சேலம் எஸ்எஸ் டிராவலோடைய குரூப் டூர்ல புக் பண்ணி போனேன். இவங்க காசிக்கு ரெண்டு விதமான பேக்கேஜ் வச்சிருக்காங்க. ஒன்னு லக்ஸுரி பேக்கேஜ், இன்னொன்னு ஸ்டாண்டர்ட் பேக்கேஜ். நாங்க போனது லக்ஸுரி பேக்கேஜ். ஸ்டாண்டர்ட் பேக்கேஜ் 5 days வரும். அண்ட் லக்ஸுரி பேக்கேஜ் பாத்தீங்கன்னா 6 days வரும். நீங்க இந்த ட்ரிப்ல போகணும்னு ஆசைப்பட்டா அவங்களுடைய கான்டாக்ட் டீடைல்ஸ் அண்ட் பேக்கேஜ் டீடைல்ஸ் ரெண்டுமே நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. நாம வந்திருக்கிற இடம் கயா. இந்த கயா வந்து பெயர் காரணமே பாத்தீங்க அப்படின்னா கயாசுரன்ங்கிற அசுரனோட பெயர் தான் இந்த கயாங்கிற இடத்திற்கு. பொதுவாக இந்தியில் கயா அப்படின்னா முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் அப்படின்னு அர்த்தம். ஆனால் கயாங்கிறது இந்த கயாசுரன்கிற அரசனோட பெயர்னால வந்திருக்கு. இந்த கயாசுரன் ரொம்ப அற்புதமான ஒரு மனிதன், அதாவது ஒரு அற்புதமான அசுரன். அவன் எப்படின்னா ஈஸ்வரனுடைய பக்தன். அவன் ஈசன் தரந்து ஒரு வரம் வாங்குறான். அந்த வரம் என்ன அப்படின்னா, யாரை தொட்டாலும், அவன் யாரை தொட்டு ஆசீர்வதித்தாலும் அவங்களுக்கு முக்தி, அவங்க சிவநிலை அடைஞ்சிருவாங்க அப்படிங்கிற அந்த ஆசையை பெறறான். அதிலிருந்து அவனை எல்லாத்தையும் ஆசீர்வதிச்சு ஆசீர்வதிச்சு அவங்களுக்கு எல்லாத்துக்கும் முக்தி கொடுத்துட்றான். இதனால் என்ன பண்ணுறாங்க, கெட்டவங்க கெட்டது பண்ணுறவங்க ரொம்ப பெருகிடுறாங்க. ஏன்னா என்ன செஞ்சாலும் அவன் வந்து நம்மளை தொட்டான் அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து முக்தி கிடைச்சிருங்கிற அந்த எண்ணம் பெருகிருச்சு. இப்போ விஷ்ணு கிட்ட போய் எல்லா நல்லவர்களும் முறையிடுறாங்க, இந்த மாதிரி நாங்கள் நல்லது பண்ணிட்டு இருக்கோம், எங்களுக்கும் அதே இது, அது கெட்டது பண்ணுறவங்களுக்கும் அதே இதுன்னா தர்மம் நிலைக்காது உலகத்தில் அப்படின்னு சொல்லி முறையிடுறாங்க. விஷ்ணு வந்து அதுக்கு ஒரு தீர்வு தர்றாரு. அது என்ன அப்படின்னா, கயாசுரனை பார்க்க விஷ்ணுவே வர்றாரு ஒரு முனிவர் வடிவில். அந்த முனிவர் என்ன கேட்குறாரு கயாசுரன்ட்டனா, கயாசுரா எனக்கு உன்ட்ட ஒரு விஷயம் தேடி வந்திருக்கேன் அப்படின்னா, கயாசுரன் நல்ல மனது உள்ளவங்க, சுவாமி உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள் நான் தர்றேன் அப்படின்னோடனே அந்த முனிவர் கேட்குறாரு கயாசுரன்ட்ட, எனக்கு ஒரு சுத்தமான அமைதியான இடம் வேண்டும் தவம் செய்வதற்காக அப்படின்னு. உடனே சுவாமி எங்கே வேணும்னு சொல்லுங்கள், காட்டுங்க, நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு கயாசுரன் சொல்கிற அப்படி. இந்த முனிவர் உடனே என்ன பண்ற அப்படி, இந்த உலகத்திலேயே சுத்தமான இடம் உன்னுடைய திருஹிருதயம், அது இருக்கின்ற உன்னுடைய மார்பின் மீது நான் அமர்ந்து தவம் செய்ய வேண்டும், அதுக்கு நீ இடம் கொடுக்கணுங்கிறாரு. உடனே கயாசுரன் எந்த கேள்வியும் கேட்கல, மல்லாக்க படுத்துட்டான். சுவாமி உட்காருங்க தவம் செய்யுங்க அப்படின்ட்டான். மார்பின் மீது உட்கார்ந்த தருணத்தில் சிறிது நேரம் கழித்து விஷ்ணு மீண்டும் கூப்பிடுறாரு கயாசுரா அப்படிங்கிறாரு. கயாசுரன் என்ன சுவாமி அப்படிங்கிறான். அப்ப விஷ்ணு சொல்றாரு, கயாசுரா நீ வந்து சுத்தமான இடத்த கொடுத்துட்ட, ஆனா நான் சத்தம் இல்லாத அமைதியான இடம் கேட்டேன். ஆனா உன்னுடைய மூச்சு காற்று மேல போய் வரும்போது உன்னுடைய மார்பு ஏறி இறங்குது, அதனால எனக்கு டிஸ்டர்பா இருக்கு, அதனால கொஞ்சம் உன்னுடைய மூச்சை நிறுத்திக்க அப்படின்னு சொல்லி விஷ்ணு கேட்கிறாரு. இப்ப வந்து கயாசுரனுக்கு தெரிஞ்சிருச்சு தன்னுடைய அந்திம காலம் அப்படிங்கிறது. உடனே விஷ்ணு கிட்ட கேட்கிறான், சுவாமி நான் ஒரே ஒரு விஷயம் கேட்பேன், நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு எனக்கு தெரியும், அதை வழி இல்லாம செய்யுங்க அப்படின்னு கயாசுரன் கேட்கிறான். உடனே அவன் சொன்ன மாத்திரத்திலேயே விஷ்ணு வந்து விஸ்வரூப தரிசனமா அவரு நிக்கிறாரு. அவருடைய பாதம் வந்து கயாசுரனுடைய மார்பில் வைத்து நிக்கிறாரு. அப்ப வந்து சங்கு சக்கரதாரியா இருக்கின்ற விஷ்ணு தன்னுடைய கதாயுதத்தால் நுனியால், கதாயுதத்தோட நுனியால அவனுடைய திரு ஹிருதயத்துல ஒரு குத்து குத்துறாரு. குத்துனவன அவனுடைய உயிர் பிரிந்து விடுகிறது, அவனுடைய ஆத்மா வெளிவந்துருது. அந்த ஆத்மா பேசுது இப்ப விஷ்ணு கிட்ட, சுவாமி நான் என்ன சொன்னேன், உங்களுக்கு வழி இல்லாத ஒரு மரணத்தை கொடுங்க அப்படின்னு, ஆனா நீங்க எனக்கு வழி ஏற்படுத்தி தான் கொடுத்துருக்கீங்க, நீங்க வார்த்தை தவறிட்டீங்க அப்படின்னு.
அப்ப விஷ்ணு சொல்றாரு, மனிதனா பிறப்பெடுத்தவன் எல்லாருமே உயிரை எடுக்கும் பொழுது சிறு வழியேனும் ஏற்படுத்ததான் எடுக்க முடியும், அது விதி, அதை என்னால மாத்த முடியாது, ஆனால் நான் வார்த்தை தவறியதற்காக உனக்கு நான் ஒரு வரம் கொடுக்குறேன் கேளு அப்படிங்கிறாரு. அப்ப கயாசுரன் என்ன கேட்கிறான் அப்படின்னா, சுவாமி இப்ப நாமளா இருந்தா என்ன கேட்போம், நாம வந்து சுவாமி எனக்கு திரும்ப என் உடலை கொடுத்துருங்க, நான் திரும்ப வாழணும், லைஃப்ல நிறைய எனக்கு ஆசை இருக்குன்னு கேட்போம். ஆனா கயாசுரன் என்ன கேட்கிறான், சுவாமி எனக்கு வந்து நான் தொட்டா சிவகதி அடையிற மாதிரி இருந்தது, ஆனா இனிமே என்னால் அது முடியாது, அப்ப நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா எனக்கு வரம், என் மார்பில் நீங்க பாதை வச்சு நின்னீங்க இல்லையா, அந்த இடத்தில் வந்து யார் ஒருத்தர் பிண்டம் அவர்களுடைய முன்னோர்களை நினைத்து கொடுக்கிறார்களோ அவர்களின் முன்னோர்கள் மோட்சமடைய வேண்டும் அப்படிங்கிறது எனக்கு வரமா தாங்க சுவாமின்னு கேட்கிறான். விஷ்ணுவும் தந்துடுறாரு, அவர் விஷ்ணு பாதம் வைத்து நின்ன இடம் தான் விஷ்ணு பாதம்ங்கிற கோயில். இந்த விஷ்ணு பாதத்துல யார் ஒருத்தர் வந்து பிண்டம் கொடுத்தாலும் அவர்களுடைய முன்னோர்கள் வழி திறக்கப்பட்டு நற்கதி அடைகிறார்கள் அப்படின்னு ஐதீகம். இந்த கயா கஷேத்திரத்திற்கு இன்னொரு மகிமையும் இருக்கு. அது என்ன மகிமைனா, ராமன் சீதா லட்சுமணனோட வந்து தரிசித்த இடம் வந்து இந்த கயா கஷேத்திரம். அது எப்படி அப்படின்னா, ராமன் சீதா லட்சுமணன் வந்து 14 வருட வனவாசத்துல பயணிச்சிட்டு இருக்காங்க. அப்ப வந்து அங்க அயோத்தியில வந்து தசரத மன்னன் வந்து காலமாயிடுறாரு. அவர் காலமான பிறகு அவர் ஆத்மாவா வந்து ராமன் பேசுறாரு, ராமா எனக்கு பிண்டம் கொடு, நான் வந்து சொர்க்கம் போகணும் அப்படின்னு கேக்குறாரு. அப்ப பாத்தீங்கன்னா இவங்க காட்டுல இருக்கிறதுனால பொருட்கள் எதுவும் இல்ல, புரோகிதர் இல்ல, என்ன பண்றது. அப்ப வந்து ராமனும் லக்ஷ்மணனும் என்ன பண்றாங்க, ஒரு ஆலமரத்துக்கு கீழே சீதாதேவியை அமர வச்சுட்டு நாங்க ரெண்டு பேரும் போய் பொருள் வாங்கிட்டு வர்றோம், இங்கேயே அமர்ந்துருட்டு ஆத்த தாண்டி போறாங்க. அந்த ஆறு பேர் பல்குனி ஆறு, ஆத்த தாண்டி போனோம்னா ஆத்துல தண்ணி லெவல் அதிகமாயிடுது, அதனால இந்த பக்கம் அவர்களால் கரைக்கு வர முடியவில்லை சரியான சமயத்தில். இந்த சமயத்தில் சீதா தேவியினுடைய காதுகளுக்கு தசரதன் பேசுறது கேக்குது, சீதா எனக்கு நீ பிண்டம் கொடு, நான் வந்து சொர்க்கம் போகணும். இப்ப சீதா தேவி சொல்றாங்க, மாமா நான் பெண், நான் பிண்டம் கொடுக்க கூடாது, அது இல்லாம நான் உங்க மருமக, நான் பிண்டம் கொடுக்க கூடாது, உங்க பெரிய மகன் மூத்த மகன் தான் பிண்டம் கொடுக்கணும், அதுதான் இந்து தர்மம் சொல்லுது, நான் கொடுக்க கூடாது மாமா, அது மகாபாவம். அப்ப அவர் தசரதன் சொல்றாரு, இல்லம்மா நீ இந்த கஷேத்திரத்துல நீ கொடுக்கலாம், இந்த கஷேத்திரம் பெண்களுக்கு அனுமதி வழங்கப்பட்ட கஷேத்திரம், நீ கொடுக்கலாம், நீ கூடு, அப்படியே கொடுக்கணும்னா மாமா பொருள் இருக்கணும், அதே மாதிரி புரோகிதர் இருக்கணும், இது எதுவுமே இல்லையே, அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை, உன்னுடைய பாத மண்ணை எடுத்து, பாத மண் எடுத்து, ஏன்னா பூமி மாதாவினுடைய மகள், நீ உன்னுடைய பாத மண் எடுத்து கூடு, அதை நான் உணவா உண்டு, நான் வந்து சொர்க்கம் போறேன்னு சொல்லி தசரத மகாராஜா கேட்கிறாரு. அதையே அப்படியே அந்த சீதா தேவியை பின்பற்றி மண்ணை எடுத்து பிண்டமா பிடிச்சு கொடுக்கிறார். அந்த நேரத்தில் அவள் 5 சாட்சிகளை வச்சு சீதா தேவி அம்மா கொடுக்கிறாங்க. என்னென்ன அப்படின்னா, 1 எதிர்க்க ஓடுற 6 பல்குனி ஆறு, 2 அங்கு மேய்கின்ற பசுமாடு, 3 அங்கிருக்கின்ற துளசி செடி, 4 அந்த வழியே அந்த சமயம் கயாவால் பிராமணர் ஒருத்தர், அதாவது புரோகிதர் ஒருத்தர் கிராஸ் பண்றார் அவர், 5 அந்த உட்கார்ந்திருந்த ஆலமரம், இப்ப 5 சாட்சி வச்சு கொடுத்துறாங்க. இப்ப ராமன் வர்ற அப்படி கேள்விப்பட்டு கோவப்படுற அப்படி, நீ மகாபாவம் செஞ்சுட்டாங்கிற அப்படி, இல்ல சுவாமி மாமா வந்து சொன்னாரு இந்த கஷேத்திரத்துல கொடுக்கலான்ட்டு, இல்ல இதுக்கு 5 நான் சாட்சி வச்சிருக்கேங்கிறாங்க. அந்த சாட்சியை விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போது முதலாவது 6 சொல்லிடுறது, இல்ல நான் பார்க்கல, 2 அங்க வந்த பசுமாடு சொல்லிடுறது, இல்ல சீதா தேவி கொடுக்கல, 3 துளசி செடி, இல்ல நான் பார்க்கல அப்படின்றது, இவங்க 3 போய் பேசிடுறாங்க. 4 அந்த கயாவால் பிராமணர் புரோகிதர் என்ன பண்றாரு, சீதா தேவி பக்கம் சொன்னா நமக்கு பயன் ஏதும் இல்ல, அதே ராமன் பக்கம் சொன்னா ராமன் வருங்கால அயோத்தியின் அரசன், மகுடம் சூடப்பட போகிறவன், அதன் வழியா ஏதாவது நமக்கு பிரயோஜனம் இருக்கும் நினைச்சு ராமா உன் மனைவி போய் சொல்றா அப்படின்றாரு. 5 ஆலமரத்திடம் கேட்ட பொழுது அந்த ஆலமரம் சொன்னது, ஆமா சீதா தேவி கொடுத்தா நான் பார்த்தேன் அப்படின்னு உண்மையை சொல்லிருது. உடனே சீதா தேவி ஆன் தி ஸ்பாட்ல 4 சாபம் கொடுக்கிறாங்க. முதலாவது சாபம் நதிக்கு, பல்குனி நதி. இந்த காசி யாத்திரையில நம்ம 5 நதி தரிசனம் பார்ப்போம், சரயூ நதி, கங்கா நதி, யமுனா நதி, அப்புறம் சரஸ்வதி நதி, 5 பல்குனி நதி. இந்த பல்குனி நதி மட்டும் சாபம் பெற்ற நதி. அதனால பாத்தீங்க அப்படின்னா, இந்த சாபம் என்ன அப்படின்னா, நீ இருக்கின்ற போதும் உதவ மாட்டாய், அதாவது தேவை இருக்கும் போது இருக்க மாட்டேன், தேவை இல்லாத போது அதிகமா நீ இருப்ப, அதாவது என்னைக்கு தண்ணி நமக்கு தேவை இருக்கும் அன்னைக்கு வறண்டு கிடக்கும், தண்ணி தேவையில்லாம மழை பெஞ்சிட்டு இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா வெள்ளம் வந்து அடிச்சுன்னு இருக்கும், இதுதான் அந்த நதிக்கு இடப்பட்ட சாபம். அதனால நீங்க எப்ப கயா வந்தீங்கனாலும் பல்குனி நதியில தண்ணி இருக்காது, அது சாபம். அடுத்ததா 2 அங்க இருந்த பசு மாட்டுக்கு, அவ்வளவு நாளா முன்னால வணங்கிட்டு இருந்தவங்க இந்த பொய் சொன்னதன் காரணமாக பசுவின் பின்னால்தான் வணங்குவாங்க, அதுதான் பசுமாடு பெற்ற சாபம். 3 துளசி செடி. எல்லா கஷேத்திரங்கள்லயும், எல்லா திவ்ய தேசங்கள்லயும் பெருமாளுக்கு துளசி தான் உகந்தது, துளசி தீர்த்தம் தருவாங்க. ஆனா பெருமாள் பாதம் வைத்து நின்ற இடமான இந்த பெருமாள் கஷேத்திரத்துல மட்டும் துளசிக்கு அலவுடு கிடையாது, ஏன்னா துளசி இந்த கஷேத்திரத்துல பொய் சொல்லிடுச்சு. 4 பாத்தீங்க அப்படின்னா அந்த கயாவால் புரோகிதர். கயால பாத்தீங்கன்னா புரோகிதர்கள் பிராமணர்கள் எல்லாமே நல்ல வசதியோட இருப்பாங்க, ஆனால் நித்த
தினமும் அவர்கள் கையேந்தித்தான் அந்த தானம் பெற்றாக வேண்டும். அந்த நிலையில தான் இருப்பாங்க. இது அவர்கள் பெற்ற சாபம். அஞ்சாவதா உண்மையை சொன்ன ஆலமரம். இந்த ஆலமரம் சீதாதேவி என்ன சொல்றாங்க, நீ உண்மையை சொன்னதன் பொருட்டாக இந்த உலகம் இருக்கும் வரையில் நீயும் இருப்பாய், நீ வந்து அக்ஷய வடமாக இருப்பாய் அப்படிங்கிறாங்க. அதனால கயா வர்றவங்க எப்பயுமே விஷ்ணு பாதத்துல நீங்க பிண்டம் வச்சுட்டு விஷ்ணு பாதத்தை வணங்கிட்டு அக்ஷய வடம்ல வந்து சொம்பு தண்ணியை வந்து அக்ஷய வடத்தோட அந்த இதுல வேர்ல ஊத்திட்டு என்ன சொல்லிட்டு வரணும்னா, நீ எப்படி சீதாதேவிக்கு வந்து சாட்சி சொன்னியோ அதே மாதிரி நான் இன்னைக்கு என்னுடைய முன்னோர்களுக்கு பிண்டம் கொடுத்துருக்கேன், அதுக்கு நீ தான் சாட்சி, நீ தான் வரணும் வந்து சொல்லணும்னு சொல்லி வேண்டிட்டு வாங்க, உங்களுடைய முன்னோர்கள் அனைவரும் முக்தி அடைந்து மோட்சம் அடைந்து உங்களை ஆசீர்வதிப்பார்கள். இதுதாங்க கயா கஷேத்திரத்தோட மகிமை. ஃப்ரெண்ட்ஸ், விஷ்ணுபாத டெம்பிள் வந்து விசிட் பண்ணிவிட்டு தர்ப்பணம்லாம் கொடுத்துட்டு நாங்கள் ஹோட்டலுக்கு வந்துட்டோம். நமக்கு பிரேக்ஃபாஸ்ட் அங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, போய் என்னென்ன டிஷ்ஷஸ் வச்சுருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். Guys, நம்ம ட்ரிப்போட எண்டுக்கு வந்துட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு நாங்கள் ரூமுக்கு வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டோம். இப்போ ரூம் செக் அவுட் பண்ணிட்டு அப்படியே நம்ம ஏர்போர்ட்டுக்கு தான் போக போகிறோம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் 12:00 ஆகுது. நமக்கு ஃப்ளைட் பார்த்திங்கன்னா 3:15 டிபார்ட் ஆகிடும். ஸோ 2 hours பிஃபோர் ஆச்சும் நம்ம வந்து ஏர்போர்ட்டுக்கு போகணும். இங்கேருந்து பக்கம் தான் நமக்கு ஏர்போர்ட்டு. ஸோ அப்படியே நம்ம கிளம்பலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நாங்கள் நேராக கயா ஏர்போர்ட் போனோம். கயாலேருந்து ஃப்ளைட் ஏறி ஸ்ட்ரைட்டாக டெல்லி போனோம். அண்ட் டெல்லி ரீச் ஆனதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து நம்ம சென்னைக்கு வந்து இன்னொரு ஃப்ளைட் மாறி சென்னை ரீச் ஆகிட்டு அங்கேருந்து சேலம் புறப்பட்டு வந்துட்டோம். இதோட நம்மளுடைய காசி யாத்திரா வந்து கம்ப்ளீட் ஆகுது. அடுத்ததான் நம்ம சேனலில் வந்து சாரதாம் சீரீஸ் தான் வரப்போகுது. இந்த காசி சீரீஸ் உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.